இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டம்மா எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கூட்டம்மா எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்களெல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்களெல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். கடவுளின் தாய் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்க இருப்பது சிலுவையின் நிழலில் அன்னை மரியா. இந்த நிழல் என்று சொல்லுகிற பொழுது சிலுவையின் நிழல் அவருக்கு ஒரு இன்பத்தை கொடுத்ததாக அல்ல, மாறாக துன்பத்தை கொடுத்ததாகத்தான் நாம் இங்கே சொல்ல இருக்கிறோம். சிலுவை பாடுகளிலே அன்னை மரியாருடைய பங்கு. இரண்டாம் நூற்றாண்டிலே செயின்ட் எரேனியூஸ் என்பவர் போலிகாப்பினுடைய சீடராக இருந்த அவர் அன்னை மரியாளுடைய அந்த துன்பத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, அவர் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த மீட்பின் பணியிலே எந்த அளவுக்கு துன்பத்தை ஏற்று பங்கெடுத்தாள் என்பதை விவரித்து கூறுகின்றார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே அந்த கன்சென்ட் என்று சொல்லுவார்கள், ஏற்றுக்கொள்ளுதல். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடத்திலே இவ்வாறு இயேசு பிறக்க இருக்கின்றார் என்று சொன்னவுடனே ஆம் என்ற அந்த ஒரே வார்த்தை அவளை துன்பத்துக்கு உள்ளானது. துன்பமும் எப்படிப்பட்ட துன்பம்? கண்ணி கருத்தாங்குவது என்பது நம்முடைய சமூக வாழ்விலே எப்படிப்பட்ட நிந்தைகளை அவமானங்களை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்தவராக அங்கே ஒரு ஈட்டி வால் குத்தியது என்பது கூட நாம் சொல்லலாம். அத்தகைய துன்பத்தை அனுபவிக்க இயேசுவின் மீட்பு பணியிலே அவளும்
அந்த துன்பத்தை ஏற்றாள் என்பதை அன்னை மரியாளே சொல்லுகின்றார். அதே போன்று அந்த கீழ்ப்படிதல் தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம். விவிலியத்திலே ஏவாள் கீழ்ப்படியாமையால் இந்த சமூகத்திற்கு இந்த உலகிற்கு இறப்பை தண்டனையாக பெற்று தந்திருக்கிறார். ஆனால் அன்னை மரியாள் தன்னுடைய கீழ்ப்படிதலினால் மக்கள் அனைவருக்கும் வாழ்வு கொடுத்திருக்கின்றார், மீட்பின் வாழ்வை. அவள் துன்பத்தை ஏற்றிருக்கின்றாள். எனவே இப்படிப்பட்ட அன்னை மரியாளை நாம் இன்னும் சிறப்பாக அவருக்கு மரியாதையும் வணக்கமும் செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 10ஆம் நூற்றாண்டிலே ஜான் ஜியோமீட்டர் என்பவர் ஒரு பைசன்டன் மங்க் துறவி. அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அன்னை மரியாள் மீட்பின் திட்டம் முழுவதும் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருந்தாள் என்று. மீட்பின் திட்டம் முழுவதிலும் அவர் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருந்தாள், சிலுவை துன்பத்தை பகிர்ந்து கொண்டாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அவள் நம்முடைய தாயாக இருக்கிறபடியினாலேதான். அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது அர்னோல்ட் என்ற ஒருவர் அவர் சொல்லுகின்றார், கல்வாரியிலே பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசு பலியாக தந்தையாகிய கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணிக்கின்றார். இந்த கல்வாரியிலே இரண்டு பீடம் அமைகிறது, 2 altars என்று சொல்லுகிறார்கள். அது என்ன ரெண்டு பீடங்கள் என்றால், ஒன்று இயேசுவையினுடைய உடலை தாங்குகின்ற பீடம், இரண்டாவது அன்னையினுடைய இதயம். அன்னையினுடைய இதயத்திலே பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் உடலை அங்கே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மீட்பின் பணியிலே பங்கு பெற்றாள். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் அருளின் தாய், வாழ்வின் தாய், நமக்கு வாழ்வு கொடுக்க இயேசு கிறிஸ்துவை பிறக்கச் செய்தவர். எனவே அவரை போற்றுவோம். அவருடைய உதவியினால்தான் நாமும் மீட்பின் வாழ்வை பெற்றிருக்கிறோம். அவருடைய உதவியினால், பரிந்துரையினால்தான் நாம் இன்று மகிழ்ச்சியோடு, துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நாம் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழ்வோம். அன்னை மரியின் அன்பு பக்தர்களே, என்னுடைய வாழ்க்கையில் மரியாளுக்கும் எனக்கும் உள்ள உறவு, மரியாள் மீது எனக்குள்ள பக்தி முயற்சியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். நான் சிறு வயதிலிருந்தே மரியாள் மீது மிகவும் பக்தி கொண்டவனாக வளர்க்கப்பட்டேன். என்னுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று மாதாவுடைய பரிந்துரையை நாடியதை நான் பார்த்திருக்கின்றேன். அதிலே நம்பிக்கை கொண்டு நானும் மாதா மீது பக்தியோடு வளர்ந்தேன். அடுத்ததாக நான் ஒரு குருவானவராக வாழ்வதற்காக இறை அழைத்தலை பெற்றேன். அதுவும் சிறப்பாக மரியின் ஊழியர் சபையிலே ஒரு மரியாளின் ஊழியனாக நான் ஒரு துறவியாக வாழ இந்த அழைப்பை எனக்கு தாய் மரியாள்தான் இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுத்தார்கள் என்று நான் உறுதியாக நம்பினேன். இன்றும் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம், நான் துறவர பயிற்சியிலே ஈடுபட்டிருந்த பொழுது, தத்துவ இயல் படித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு குருவானவராக ஆசை இல்லை. பல பிரச்சனைகள் வந்தது, பல தடைகள் வந்தது. அந்த தடைகளின் மத்தியிலே எதற்காக இந்த பயிற்சியை தொடர வேண்டும் என்று நான் அப்படியே இறை அழைத்தலை விட்டுவிடலாம் என்று நினைத்து என்னுடைய தாயாரை தொலைபேசியிலே அழைத்து நான் பேசினேன். அம்மா, எனக்கு இஷ்டமில்லை, நான் வீட்டிற்கு வந்து விடுகிறேன். அம்மா சொன்னார்கள், உனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா வீட்டுக்கு வந்துரு என்று. அன்று அந்த முடிவோடு நான் இரவு தூங்கச் சென்றேன். தூக்கத்திலே ஒரு கனவு. அந்த கனவிலே என்னுடைய தாயைப் போல ஒரு பெண்மணி தோன்றி இந்த கருப்பு அங்கியை என்னுடைய கையிலே கொடுத்து இதை அணிந்து கொள் என்று சொன்னார்கள். விழித்து பார்த்தேன், யாரும் இல்லை. என்னுடைய நம்பிக்கை, அது வேறு பெண்மணி அல்ல, அது தாய் மரியாள்தான். நான் வெளியே செல்லக்கூடாது. இந்த மரியின் ஊழியர் சபையிலே ஒரு துறவியாக, ஒரு குருவானவராக வாழ வேண்டும் என்று தாய் மரியாள் ஆசைப்படுகின்றார்கள். இதுதான் இறைவனுடைய திட்டம் என்று அன்றே ஏற்றுக்கொண்டு, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, குருத்துவ வாழ்க்கையிலே, துறவர வாழ்க்கையிலே எவ்வளவு இடையூறுகள், தடைகள் வந்தாலும் அவற்றின் மத்தியிலும் நான் ஒரு நல்ல மரியின் ஊழியனாக, நல்ல துறவர குருவாக வாழ வேண்டுமென்று அன்று முடிவெடுத்தேன். இன்று நான் மரியின் ஊழியர் சபையிலே
குருவானவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றும் தாய் மரியாளுடைய பரிந்துரை, தாய் மரியாளுடைய உடனிருப்பை நான் உணர்கின்றேன். தாய் மரியாள் வழியாக இறைவன் என்னை ஆசீர்வதிப்பதையும், இந்த குருத்துவ பணியை நான் நல்ல முறையில் செய்வதற்கு தேவையான வரங்களையும் ஆற்றலையும் வலுவையும் கொடுப்பதையும் நான் உணர்கின்றேன், அனுபவிக்கின்றேன். மரியாளுடைய பரிந்துரை நமக்கு இறை அருளையும் ஆசிரையும் நிறைவாக கொடுக்கின்றது என்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு நான் இறுதி வரை இறைவனுக்கு பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்று ஆசைப்படுகின்றேன். என்னை அழைத்த இறைவனுக்கும் என்னுடைய அழைத்தலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற தாய் மரியாளுக்கும் உண்மையுள்ள ஒரு துறவர குருவாக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய ஜபம். பாவம் எல்லாமலே ஓர் பவிதராக்கினியே, ஜன்ம பாவம் எல்லாமலே ஓர் பவிதராக்கினியே, நாங்கள் எல்லாம் உள் பாதத்தை நாடி வந்தோம் நாயகியே. மரியே மரியே ஆதரிப்பாய் தோத்திரமே, பேமாயக்கும் பாவ வழி நின்று எம்மை காத்திடுவான். பேமாயக்கும் பாவ வழி நின்று எம்மை காத்திடுவாய், தூய வெள்ளி மலப்போ தோன்றினைய பூமிதனில். மாறியே மாறியே ஆதரிப்பாய் தோத்திரமே, மூடி தாங்கி நிற்கும் மகிமயம் அரசியே. மணி மூடி தாங்கி நிற்கும் மகிமயம் அரசியே, வானவரும் மானிடரும் வாழ்த்து உம்மை போற்றுகின்றோம். மாரியே மாரியே ஆதரிப்பாய் தோத்திரமே, ஜன்ம பாவம் இல்லாமலே ஓர் பவிதராக்கினியே, ஜன்ம பாவம் இல்லாமலே ஓர் பவிதராக்கினியே, நாங்கள் எல்லாம் உள் பாதத்தை நாடி வந்தோ நாயகியே. மாரியே மாரியே ஆதரிப்பாய் தோத்திரமே. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, எங்கள் தாயாகிய மரியா இவ்வுலக வாழ்விலே சிலுவையின் நிழலில் வாழ்ந்தவராக இருந்தார். சிலுவையில் நிழலில் வாழ்வது என்பது ஆண்டவர் இயேசுவைப் போல, அவர் சுமந்த சிலுவையைப் போல, அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகளைப் போல, இவ்வுலகிலே பாடுகளை துன்பங்களை வேதனைகளை அனுபவிப்பதைத்தான் சிலுவையின் நிழலில் வாழ்தல் என்று சொல்கின்றோம். மரியாவும் சிலுவையின் நிழலில் வாழ்ந்தவர்தான். அவருடைய வாழ்விலே
நாம் பார்க்கின்றோம். அவர் தம் மகன் இயேசுவை பற்றி மக்கள் கூறிய போது, இவன் குடிகாரன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் பாவிகளின் நண்பன் என்று சொன்னபோதும் விபச்சாரிகளின் நண்பன் என்று சொன்னபோதும் அவர் உள்ளம் வேதனைப்பட்டது. அதேபோன்று இயேசு சிலுவை சுமந்து கொண்டு சென்றபோது அந்த காட்சியை கண்ட மரியா மகனுக்காக கண்ணீர் விட்டு அழுவதை பார்க்கின்றோம். இன்னும் அந்த அன்னை மரியா இயேசு சிலுவையில் ஆணிகளால் அறையப்படும் போது அவர் மிகுந்த வேதனை அடைந்து துயரத்தில் ஆழ்ந்தார். அந்த அன்னை கடைசியாக சிலுவையிலிருந்து இயேசுவின் உடலை இறக்கிய போது அதை அவர் தம்முடைய மடியிலே தாங்கி கொண்டார். அந்த நேரத்திலே பார்க்கின்றோம், மரியா மிகுந்த வேதனைகளை வியாகுலங்களை அடைந்தார். எனவேதான் அவரை வியாகுல தாய் என்றும் சொல்லுகிறோம். அவர் ஏழு துன்பங்களை துயரங்களை அனுபவித்தார் என்றும் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியா தம்முடைய வாழ்வில் கடவுளுக்காக நம்முடைய மீட்புக்காக அவர் உள்ள தளவிலே ஏராளமான துயரங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் நமக்கு வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி கொள்ளும் அருளை இறைவனிடமிருந்து பெற்றுத்தர வேண்டுமென்றும் அதற்காக மரியா நமக்காக பரிந்து பேச வேண்டுமென்றும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தங்கம் நிறைந்து மேனி பொங்கும் இதயமதில் எங்கும் நிறைந்து இறங்கும் நாயகியே. தங்கம் நிறைந்து மேனி பொங்கும் இதயமதில் எங்கும் நிறைந்து இறங்கும் நாயகியே. தாயே தயாபரியே, நீ எம்மை ஆதரியே. பன்னிரு தாரகை முடிசூட பவளவும் பாதம் பிறை மூட. பன்னிரு தாரகை முடிசூட பவளவும் பாதம் பிறை மூட. வெண்ணிற பனிமய பீடமதில் பந்தருள் தஸ்மேவி மாமரியே. மாதே குணவதியே, இனியவளே இவை மகளே. குலமாதே குணவதியே, இனியவளே இவை மகளே. வாழ்வுகளே வரமருள்வாய். தங்கம் நிறைந்து மேனி பொங்கும் இதயமதில் எங்கும் நிறைந்திறங்கும் நாயகியே. தங்கம் மேனி பொங்கும் இதயமதில் எங்கும் நிறைந்து இறங்கும் நாயகியே. தாயே யாவரியே, நீ எம்மை யாதரி.
தாய் மரியே, தயாமரியே, குணாகரியே, மனோகரியே, தாய் மரியே, தயாமரியே, குணாகரியே, மனோகரியே, இது தருணம் வருவாயே, தங்கம் நிறைந்து மேனி பொங்கும், இதயம் அதில் எங்கும் நிறைந்திறங்கும் நாயகியே, தங்கம் நிறைந்து மேனி பொங்கும், இதயம் அதில் எங்கும் நிறைந்திறங்கும் நாயகியே, தாயே தயாமரியே, நீ எம்மை ஆதரியே, தாயே தயாமரியே, நீ எம்மை ஆதரியே.